அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதாங்க, நம்ம கேமராமேனு கிரவுண்டுக்கு விளையாட போறாங்க கபடி மேட்சுக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ராமன் கூட சீதா இருக்கிற மாதிரி நம்ம கேமராமேன் கூட எப்பயுமே சோத்து பை இருக்குதுங்க. அதுக்கப்புறம் சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு டயர்டாக வந்தான் அப்படின்றதுனால பையனை கூப்பிட்டுக்கிற நேராக கடைக்கு போயிட்டு ஜூஸ் வாங்குறது ஜூஸ் போடலாம் அப்படின்றதுக்காக பழம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அது கூட லைட்டாக ஒரு ஆட் பண்ணி போர்பானும் சேர்த்து போட்டு எதாவது பண்ணலாம், வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த போர்பான் பிஸ்கெட்டையும் ஆட் பண்ணி அது கூட போட்டு செஞ்சு பார்க்கலான்னு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ட்ராகன் ஃபுட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, ட்ராகன் ஃபுட்டை நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது, கையில் நான் ஜூஸ் குடிச்சிருக்க கடையில் போயிட்டேன், ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்ததுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஏதோ ஒரு முழு செடியில் கை வச்ச மாதிரி குத்துது கூடையது ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக தோலெல்லாம் சீவிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கினாங்க. அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே வச்சு ஓரம் கட்டியாச்சுங்க. அடுத்தது அதை அப்படியே ரெண்டாக கட் பண்ணி அந்த அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. அந்த ரெண்டாக கட் பண்ண உடனே அந்த தோலை வந்து எப்படி செய்வதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக முயச்சிட்டு இருந்தாங்க, அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு. அப்போ மூச்சுன்னு கிட்ட பார்த்த உடனே என் கேமராமேன் ஒன்று கேட்டாம் பாருங்க, இதெல்லாம் தெரியாமல் நீ வேற இது ஜூஸ் போட வந்துட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. அடடா அசிங்கமாக போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு கோடை போட்டு கிழிச்சா கேக்கு மாதிரி வந்துருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்புறம் அதை கீழே வச்சு இந்த பக்கம் ஒரு வெட்டு, அந்த பக்கம் ஒரு வெட்டு அப்படின்னு சின்னதாக வெட்டி எடுத்துக்கணுங்க. சின்ன சின்னதாக வெட்டி எடுத்ததை அப்படியே துண்டு துண்டாக போட்டு வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வெட்டி எல்லாத்தையும் ஓரம் வச்சாச்சுங்க. ஓரம் வச்சு தூக்கி ஓரம் கட்டு. அதுக்கப்புறமா அப்புறம் போர்பான் பிஸ்கெட்டை எடுத்து பிரித்து அதையும் கொட்டி அதுலேருந்து க்ரீம்லாம் இருக்கணுங்க, நடுவில் க்ரீம் இதெல்லாம் எடுத்துட்டுங்க. எங்களுக்கு வந்து க்ரீம் பிடிக்கலன்றதுனால க்ரீம் எடுத்துட்டுங்க. உங்களுக்கு க்ரீம் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரீமோட சேர்த்து கூட போட்டு செய்யலாம், அது வந்து பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் அதேமாரி உங்களுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிங்க. நான் அப்புறம் அந்த பிஸ்கெட்டை செஞ்சதெல்லாம் உடச்சி உள்ளே போட்டு ஒரு ஓட்டி ஓட்டி எடுத்துட்டேன். ஏன்னா அதில் போட்டு வைக்கிறப்ப சிக்கி இதாகிடும், ஒழுங்காக வராதுன்றதுனால நாங்கள் ஒரு ஓட்டி ஓட்டி ஃபுல்லாக பவுடர் ஆக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பவுடர் நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு உங்களுக்கு மயிற வரைக்கும் நல்லா ஃபுல்லாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து கையில் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச அந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து உள்ளே போட்டு அதை வந்து அதுக்கப்புறம் ஒரு ஓட்டு ஓட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா லிக்யூடாக இருக்கிற ஆகிற அளவுக்கு அதை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு எந்த அளவுக்கோ. அதுக்கப்புறம் உங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னா தித்திப்போ எனக்கு அந்த சாக்லேட் வந்து ஃப்ளேவர் வந்து தித்திப்போ வந்து ஒரு மாதிரி இருக்கும், அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் சுகர் வந்து போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எந்த சுகர் வேணால் போட்டுக்கலாம், உங்களுக்கு வந்து ஒயிட் சுகரோ நீங்கள் யூஸ் பண்ணிங்க இல்லை வந்து எதுவும் யூஸ் பண்ணிங்க. அது கூட அப்படியே பால் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், அது இன்னும் காய்ச்சின பாலாக இருந்தால் இன்னும் பெட்டர், உங்களுக்கு நல்லாயிருக்கும். காய்ச்சி ஆற வச்சு அதை ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒருவேளை உடம்புக்கு செட் ஆகும் போகலாம், அதனால் வந்து நீங்கள் ஆற காய்ச்சி கூட எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் முந்திரியை கட் பண்ணி முந்திரியெல்லாம் வந்து கட் பண்ணி செஞ்சதாக பொறுத்து பிள்ளை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே திராட்சை பழத்தையும் உங்களுக்கு எது வேணுமோ பாதாம் பிஸ்தா எது வேணுமோ வாங்கி அதை அதில் பீஸ் செஞ்சதாக போட்டு கட் பண்ணி எடுத்துட்டு பாவங்க நம்ம கேமராமேனுக்கு ஐ டேட்டில் எக்கி எக்கி பார்த்தாரு. அதுக்கப்புறமா சரி அரைச்சி வச்சுட்டு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் ஒரு கால் மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் கூலிங்காக எடுத்து வச்சு அதில் அந்த முந்திரி கட் பண்ணி வச்ச முந்திரி திராட்சை அதெல்லாம் அப்படியே நல்லா மேலே தூவி அது அப்படியே குடிக்கிறப்பையும் நல்லா அவ்வளோ வாயில் வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா வெளியில் குடிக்கிறத விட நமக்கு பெட்டராகவும் நல்லாவும் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுறேன், என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம கேமராமேன் வந்து ஸோ ஹாப்பி, அவருக்கு ஜூஸ் அவர் போட்டு கொடுத்தாலும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டாடா.